வணக்கம். நலம் வாழ ஈஸ்வரி. உடல் பருமனால் ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் மிக மோசமான பின்விளைவு என்னவென்றால் பல இளவயது மரணங்களுக்கு உடல் பருமனே காரணமாகிவிடுகிறது. வீட்டுக்குள்ளேயே எடை வேகமாகவும் விரைவாகவும் குறைக்க உதவும் இந்த வைத்திய குறிப்புகள் இயற்கையை சார்ந்த முறை. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. 100% உடல் எடை குறைக்கும் அற்புத எளிய 2 மருத்துவ முறைகளை பார்க்கலாம். முறை 1, தேவையான பொருட்கள் சோற்றுக்கற்றாழை ஜெல், திரிகடுகு சூரணம். சோற்றுக்கற்றாழை உள்ளிருக்கும் சோற்றில் உள்ள கசப்பு சுவை போவதற்காக தண்ணீரில் நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 டீஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் 1 டீஸ்பூன் திரிகடுகு சூரணம் கலந்து பிசைந்து காலை இரவு உணவுக்கு அரை மணி நேரம் முன் 48 நாட்கள் சாப்பிட உடல் எடை கட்டாயம் குறையும். முறை 2, தேவையான பொருட்கள் பூண்டு தேன். 1/2 கிலோ பூண்டை மேல் தோல் உரித்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிது நேரம் நிழலில் ஆறவிட வேண்டும். பின் அது மூழ்கும் அளவு தேன் கலந்து கண்ணாடி பாட்டிலில் வைத்து கொள்ள வேண்டும். கலந்து வைத்து 4 நாட்கள் கழித்துதான் உபயோகிக்க வேண்டும். காலை மாலை உணவுக்கு பின் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வர 48 நாட்களில் உடல் எடை குறைவதோடு உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் தீரும், உடல் வலியும் தீரும். பூண்டு தேன் பலன்களை பற்றி வேறொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். எடை குறைக்க மேற்சொன்ன 2 முறைகளையும் சேர்த்தே பயன்படுத்தலாம். மிக முக்கிய குறிப்பு, உடல் எடை குறைய பல டயட் முறைகளை பயன்படுத்திய சிலர் சில நாட்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் உணவை அளவுக்கு அதிகமாக உண்டுவிட்டு மிக பெரிய அவதிகளுக்குள் மாட்டிக்கொள்வர். எந்த டயட் முறையையும் நான் பின்பற்றுவதில்லை, யாரையும் பின்பற்ற சொல்வதும் இல்லை. எந்த உணவாக இருந்தாலும் அரை வயிறு மட்டுமே எடுக்க வேண்டும். காய்கறி கீரைகள் பழங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். நொறுக்கு தீனிகளையும் பொரித்த அசைவ உணவுகளையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஃபாஸ்ட்ஃபுட் பீஸா பர்கர் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை அறவே தவிருங்கள். இதோடு 30 நிமிடங்கள் ஓடலாம் அல்லது வேகமாக நடக்கலாம் அல்லது 20 நிமிடங்கள் நீந்தலாம். பொதுவாக 5 முதல் 10 நிமிடங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்யலாம். நன்றாக மூச்சு விடுவதை தொடர்ந்தால் எடை கண்டிப்பாக குறைந்துவிடும். மேற்கூறிய முறைகளால் உடல் எடை குறையும், உடல் அழகும் ஆரோக்கியமும் பெறும். இது போன்று இன்னும் பல ஆரோக்கியம் சார்ந்த எளிய குறிப்புகளை தொடர்ந்து பெற நலம் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். என்றும் நலம் வாழ ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.